ஹாய் ஹலோ காய்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நம்ம ஐநா வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த போஸ்ட்டுக்கு கீழே சுபாஷ் சந்திரன் அப்படிங்கிற நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிஃபெண்ட்டை பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு தான். என்னடா இவர் எலிஃபெண்ட்டை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காரு. எலிஃபெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ பழசா, ஓ மை காட் அப்படின்னு நினச்ச எனக்கு. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டாரு அப்படின்றதுக்காக எலிஃபெண்ட்டை பற்றி தேட ஆரம்பிக்கும் போது தான் ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் கிடச்சிது. ஓ மை காட் அப்படின்ற அளவுக்கு எலிஃபெண்ட்ஸுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சரி வாங்க, இது எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்டிங்காக கண்டினியூஸாக பார்க்க வீடியோக்குள்ளே போவோம். லெட்ஸ் கோ. ஒரு நிமிஷம், இந்த கேள்வியை கேட்ட சுபாஷ் சந்திரன் அவருக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிக்கலாம். ஏன்னா ஏனையை பற்றின இவ்வளோ ஃபேக்டை நானும் தெரிஞ்சுக்க அவரும் ஒரு காரணம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் வாழ்றதுலேயே மிகப்பெரிய பாலூட்டி உயிரினம் யானை தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அண்டு யானையால் மட்டும்தான் மற்ற விலங்குகள் மாதிரி துள்ளி குதிக்கவும் முடியாது. கடலையும் யானையும் சரி, எப்பவுமே பார்த்துட்டா சலிக்காமல் ரசிச்சிட்டே இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட யானை அதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பிரிக்க யானையாக இருந்தால் 6000 கிலோ வரைக்கும் இருக்கும். அதோட உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.2 மீட்டர் வரைக்கும் இருக்கும். அதுவே ஒரு ஆசிய யானை அப்படின்னா அதோட வெயிட் ஒரு 4000 கேஜி தான் இருக்கும். அண்ட் அதோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.7 மீட்டர் அவ்வளோதான் இருக்கும். என்னடா இது ஆசிய யானை ஆப்பிரிக்க யானைன்னு கலர் கலராக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, யானையில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று ஆப்பிரிக்க யானை, ஒன்று ஏசிய யானை. இதுக்கான டிஃப்ரெண்ட்டும் அதோட உடல் அளவில் லைட்டாக இருந்தாலும் அதோட பண்பும் குணநலன்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. சரி வாங்க, முதல்ல அதோட டிஃப்ரெண்ட் என்ன தெரியுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோலேயே இதை விட சுவாரஸ்யமாக நிறைய விஷயம் வரப்போகுது. அண்ட் இதுக்கு அடுத்தும் நிறைய விஷயம் வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், தென் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக போடுற வீடியோஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆப்பிரிக்க யானை, ஆசிய யானை அதோட கம்பேரிசனை நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன். அதோட குணநலன்கள், அதோட உருவமைப்பை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ அதோட கம்பேரிசனை போட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆப்பிரிக்க யானை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வெயிட்டாக, நம்ம ஆசிய யானையை விட ஹைட்டாக, அதோட காதுகள் ரொம்பவும் பெருசாக, ப்ளஸ் அதோடய உடம்பு முழுவதும் சுருக்க சுருக்க சுருக்கமாக இருக்கும். இது தவிர நம்மளோட ஃபேவரட்டான ஒரு ஹாலிவுட் படத்தில் வர மாஸ்க்கு தான் அதோட மூஞ்சோட ஷேப்பாகவே இருக்கும். அதாவது ஒரு மாதிரியான கூம்பு வடிவத்தில் வரும். இதுவே ஆசிய யானைகள் அப்படின்னா அதுக்கு முகம் வந்து வட்ட வடிவில் இருக்கும், காதுகள் சின்னதாக இருக்கும். ஆப்பிரிக்க யானையில் இருக்கிற அந்த அளவுக்கு அதோடய தோள்கள் சுருக்கம் இருக்காது, மற்றபடி சைஸில் கம்மியாக இருக்கும். ஒரு சில ஆசிய யானைகளுக்கு மட்டும் தந்தம் முளைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தந்தம் இல்லாத அந்த யானைகள் எப்பொழுதுமே வாழ்நாள் முழுவதுமே ஒரு ஒதுக்கப்பட்ட நிலையிலேயே தான் தனிமையாகவே வாழுது. அண்டு தந்தம் இருக்கிற ஆண் யானைகள் மட்டும்தான் ஆதிக்கமும் செலுத்துது, தற்காத்துக்கத்துக்கும் உதவுது. பெண் யானைகளுக்கு, ஆசிய பெண் யானைகளுக்கு தந்தம் முளைக்கிறது கிடையாது. ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் ஆண் யானை பெண் யானை இரண்டுக்குமே தந்தம் முளைக்கிறது. அந்த தந்தம் கிட்டத்தட்ட 7 அடி வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தந்தங்கள் இவ்வளவு நீளமாக வளர்ந்தாலும் இது பிறக்கும் போதிலிருந்து சாகிற வரைக்கும் இதோட தும்பிக்கை இதோட வாழ்க்கையில் பெரும்பங்கு வகிக்குது. அந்த தும்பிக்கை இல்லாமல் யானையால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதோட பலம் மொத்தமே அந்த தும்பிக்கையில் தான் இருக்குது. அந்த தும்பிக்கையில் இருக்க முனையில் இருக்க 2 விரலை வச்சு மட்டும் அதால் ஒரு பென்சிலை கூட ரொம்ப அசால்ட்டாக எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இதோட கால் ரொம்ப உறுதியாக உருளையாக சமமாக வெயிட் இறங்கி அண்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஈக்குவலாக எடுத்து வைக்கிற மாதிரியான பண்புகளில் இருக்கிறதுனால இதால் ரொம்ப ஈஸியாகவே நடக்க முடியும். அது எவ்வளவு பெரிய மேடாக இருந்தாலும் சரி, யானை துளி கூட கவலைப்படாமல் ஈஸியாக ஏறி போயிட்டே இருக்கும். அதுவே பள்ளத்தில் இறங்கும் போது கொஞ்சம் பயப்படும். இருந்தாலும் பயந்து என்ன பண்ணுறது, கண்டிப்பாக அது போய் தானே ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற தண்ணியை கூட அதோட மோப்ப சக்தியை வச்சு அதால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. யானை ஒரு நாளைக்கு 180-240 லிட்டர் தண்ணியை அசால்ட்டாக குடிக்கும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தண்ணி குடிக்கணும்னா அது எங்காச்சும் போயிட்டே இருந்தால் தானே முடியும். ஸோ சாப்பிட்ணும், தண்ணி குடிக்கணும். அது சாப்பிட்ற சாப்பாட்லேயும் மொத்தமாக 40% தான் செரிக்கோன்றாங்க. ஆனால் அது ஒரு நாளைக்கு 70-90 கிலோ எடையுடைய தாவரங்களை தின்னுது. ஸோ இவ்வளோ தாவரங்களை சாப்பிட்டு இவ்வளோ தண்ணி குடித்து அது இருக்கிறதுனால அது எப்போவுமே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுது. ஸோ அது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 18-25 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் யானைகள் எப்போவுமே படுத்து மட்டும் தூங்கவே தூங்காது. ஆனால் ஆசிய யானைகள் அண்டு சில கோயில் யானைகள் மட்டும் அப்பப்போ தரையில் படுத்து புரள்றதுண்டு.
அப்படி அந்த யானை படுத்துருச்சு அப்படின்னா அது கடைசியாக அதோட மரணப்படுக்கையாக தான் இருக்குமே தவிர மற்ற எந்த சூழ்நிலையிலும் யானைகள் அவ்வளோவா படுத்து உறங்குறதே கிடையாது. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகள் இருந்து பாதுகாக்கிறதுக்காக. ஒன்றுலேருந்து 1000 வரைக்கும் கூட்டம் கூட்டமாக வாழ்கிற இந்த யானைகளோட லீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு பெண் யானை தான். அந்த லீடர் ஒரு பெண் யானை அப்படின்றத தாண்டி அது அந்த குடும்பத்திலேயே ரொம்ப மூத்த ஒரு உறுப்பினர் அப்படின்ற பொறுப்பையும் வகிக்குது. அந்த மாதிரி மூத்த உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் யானைகள் லீடர்ஷிப்பை கொடுக்கும். அண்ட் அந்த கூட்டத்தில் இருக்க மற்ற எல்லாமே பெண் யானைகள் மட்டும்தான். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யானை கூட்டத்தில் ஒரு யானைக்குட்டி பிறக்கும் போது ஓ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணிட்டு வந்ததில் டைம் போனதே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இதோட கண்டினியூட்டி அப்படியே இதோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கை கொடுக்குறேன். இதோட கண்டினியூட்டி அதில் இருக்கும். ஸோ